ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட்லேருந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அப்படிக்கான ஃபஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலி இன் குஜராத் டைட்டன்ஸ் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ஆர்சிபியோட செல்ல பிள்ளை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ விராட் கோலி இது வரைக்கும் என்ன ஆனாலும் ஆர்சிபிலேருந்து வெளியே வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதும் உண்மையான தான் ஸோ இப்போ இதை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் நெக்ரா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ வரைக்கும் ஐபிஎல் அப்படிங்கிறது மெகா ஆக்ஷன் அப்படின்னா ஒரு மினிமம் மூணு பிளேயர்ஸை வச்சு தான் போயிட்டு இருக்கு ஸோ ஐபிஎல்லில் நீங்கள் வந்துட்டு மெகா ஆக்ஷனில் ஒரு ரூல் கொண்டு வரணும்னா என்ன ரூல் கொண்டு வருவீங்க ஸோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்வாசிஷ் நகர் என்ன சொல்கிறார்னா ஐபிஎல் மெக் நான் ஒரு ரூல் கொண்டு வரணும்னா ஜீரோ ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வருவேன் ஸோ ஜீரோ ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வரும்போது எங்களோட டீமுக்கு விராட் கோலி எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருந்தார் ஆசிஷ் நகரா ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆர்சிபியில் இல்லாமல் இருந்திருந்தா ஸோ விராட் கோலிக்கு இந்நேரம் ஐபிஎல் ட்ராஃபி இருந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து பேசியிருப்பாங்க ஈவன் அது ஒரு சிலர் கிடையாது ஆர்சிபி ஃபேன்ஸே சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நிறைய தடவை கிடைச்சிருக்கு பட் ஆனால் சாம்பியன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதை இந்த தடவையே அது வந்து மாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு தடவையும் ஆர்சிபி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஹோப்போடைய தான் இருக்கிறாங்க ஸோ கிங்கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் இயரும் நல்ல ஒரு ஃபார்மில் தான் வந்து இருந்தாப்ல அதுக்கு முந்தின வருஷமும் அவர் வந்து ஹையில தான் முடிச்சார் ஐபிஏ பேக் டு பேக் ரெண்டு சென்ச்சுரிலாம் போட்டு ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது புதிய டீமு அவர் கேப்டன்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம்

ஹர்திக் பாண்டியாவை ஐபிஎல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரோஹித் சர்மா வேணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அந்த இடத்துல வந்து சொல்லப்படுது ஸோ ஸோ அதே நேரம் ஹர்திக் பாண்டியாவை சப்போர்ட் சப்போர்ட் பண்ணி பும்ராவும் இப்போ நிறைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் க்ரௌட் அவரை பூ நாங்கள் அவர் கூட தான் இருந்தோம் மாதிரி இடத்துல வந்துட்டு பும்ராவே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஹர்திக் பாண்டியா கூட நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறதையும் அந்த அந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருந்தார் பும்ரா ஸோ அதனால் ப்ரைமரி ஃபோராக அப்படியே பண்ணணும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ரோஹித் நினைச்சிருக்க வந்துகிட்டு இருக்காங்க பட் இப்போ வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அதுவும் கன்ஃபார்ம் ஹர்திக் பாண்டியா பும்ரா சூரியகுமார் யாதவ் இவங்க எல்லாருமே டீமுக்குள்ளதான் இருக்க போறாங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது மும்பைக்கு உண்மையாகவே இது வந்து நல்ல விஷயம் தான் ஸோ நெக்ஸ்ட் ஆர்சிபியில் களமிறங்க விரங்கும் முன்னாள் ஆர்சிபி வீரர் ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தரமான ஒரு பிளேயர் தான் ஸோ ஆர்சிபியில் விளாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நேற்று அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிஷ் பாண்டே ஆல்ரெடி வந்து ஆர்சிபியில் அவர் விளையாடி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அவரோட ஹோம் டீமு ஸோ எல்லா பிளேயருக்குமே தன்னோட ஹோம் டீமில் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்பவுமே இருக்கும் எஸ்பெஷலி அது ஆர்சிபி அப்படின்னா அதுவும் ஆர்சிபிக்கு ஆல்ரெடி விளையாடி இருக்கிற ஒரு பிளேயருக்கு கண்டிப்பாக அந்த ஆசை இன்னுமே இருக்கும் ஸோ ஹேம் டவுன் பாய் ஐவுட் லவ் டு பி பேக் பிளேயிங் ஃபார் ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த இடத்துல மனிஷ் மாண்டவை கொடுத்துருந்தாரு ஸோ மனிஷ்மாண்டேவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு வந்து சொல்லணும் எஸ்ஆர்எஸ்சில் வந்துட்டு அவர் அந்த ரூலில் இருந்தார் அதுக்கப்புறம் லக்னோக்கு போனார் ஸோ அப்படியே ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் போய் ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற லெவலுக்கு அவரை கொண்டு போயிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து மனிஷ் பாண்டவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐபிஎல் அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக அவருடைய மிடில் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும் ஸோ ஆர்சி சிப்கும் நல்ல தரமான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணுமா அப்படின்னா ரஜத் படீட்டர் இல்லாத வரைக்கும் அந்த ஒரு நீட் இருந்தது ரஜத் படித்தர் வந்ததுக்கு அப்புறம் நீட் அப்படியே குறைஞ்சிருச்சு பட் நம்மளோட ரிலீசஸ் அப்படிங்கறத பொறுத்து கண்டிப்பா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோட நீட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது மணிஷ்பாண்டே கண்டிப்பா எடுத்து யூஸ் பண்ணா அதிலுமே வந்துட்டு சம ஒரு மூவாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு விளாடணும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பிளேயர் சொல்லியிருக்காங்க ஒன்னு ரிங்கு சிங் இன்னொன்று மணிஷ் பாண்டே சோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சேம் டேலேயே விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்சிபி இந்த ரெண்டு பிளேஸும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு மூவாக தான் இருக்கும் ஸோ ரிங் வந்து ஃபினிஷிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதனால வந்து அது ஒரு பிரைமரி நீடாக தான் நான் சொல்லுவேன் மற்றபடி வந்து அந்த மிடில் ஆடர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மனிஷ் பானே நல்ல ஒரு ஆப்ஷன் தான் அடுத்த அப்டேட் குஜராத் மற்றும் லக்னோவின் புதிய கோச்சஸ் ஸோ குஜராத் ரிட்டன்ஸோட கோச்சாக பார்த்தீங்கன்னா யுவராஜிங்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இப்போ லக்னோட மென்டாராக ஸோ நம்மளுடைய ஐஹீர் கான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரிவீல் ஆகிட்டு இருக்கு ஸோ கே கேஆரோட மென்டார் அப்படிங்கிற ரோலும் இன்னும் வந்துட்டு குரூஷியலாக தான் போயிட்டுருக்கு பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் இருந்த இடம் தான் அது இன்னுமே வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணல ஸோ எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேர்ல்டு கப் விண்ணடாட இப்போ அப்ரோச் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே வேர்ல்டு கப் வின்னர்ஸு சிங் அண்ட் ஜகீர் கான் ஒரே டீம்ல இருந்து அண்ணவங்க தான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு மூவ் வந்து வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூவாக தான் இருக்கும் ஸோ யுவராஜ் சிங் வராரு அப்படின்னா அது குஜராத் டைட்டன்ஸோட ஃபேன் பேஸையும் வேறு லெவல் இன்க்ரீஸ் பண்ணி தான் உண்மை ஏன்னா யுவராஜ் சிங்க்கு அந்த லெவலில் ஃபேன் பேஸ் இருக்குது ஐபிஎல் அப்படின்னா இப்போ தான் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருபது கோடிக்கு போகிறதுலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பட் அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயராக இருந்து சீசனுக்கு சீசன் பதினஞ்சு கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு ஸோ ஹையஸ்ட் பெய்டு பிளேயராக இருந்தவர் யுவராஜ் சிங் ஸோ ஹீர்கனைப் பொறுத்த வரைக்கும் அவருடைய தரமான பவுலர் ஸோ வந்து செம்மையாக வந்துட்டு டீமுக்கு அந்த ஒரு கேம் சேஞ்சராக இருந்திருக்கிறாரு ஸோ இவங்க கோச்சஸாக வர்றது ஐபிஎலுக்கு இன்னுமே இன்னுமே வந்துட்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிட்டன்ஷன்ஸ் அந்த ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ ரிவீல் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிட்டன்ஷன் ஆர்டிஎம் கார்டு இது எல்லாத்தையும் பற்றி பேசி ஒரு மீட்டிங் லாஸ்ட் வீக் வந்து முடிஞ்சுது ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே இந்த ரூல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பட் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஜேசா கொடுத்துருந்தாரு ஸோ இப்போது அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா இது என்ன ப்ரோ இதே இப்படியே வந்து போயிட்டுருக்கு எத்தனை பிளேயர் ரிலீஸ் பண்ணுவாங்க ரீட்டைன் பண்ணுவாங்கிற விஷயம்லாம் சொன்னால் தானே நம்ம கேப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதன் பொருட்டு இப்போ வந்துட்டு ஐபிஎல் இரண்டு இருபத்தஞ்சோட ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் எல்லா அஃபிஷியல் டீட்டெயில்ஸும் இந்த மந்த் எண்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இந்த மந்த் எண்ட் அப்படின்னா இன்னும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற டேட்டில் இருக்கோம் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு எட்டு நாள் இருக்குது ஸோ அந்த ஒரு எட்டு நாளைக்குள்ள எல்லா ஒரு நியூஸும் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ வருமா வராதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இதே மாதிரி தான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த வீக் வரும் நெக்ஸ்ட் வீக் வரும்னு பெரிய அப்டேட் இருந்துகிட்டே இருந்தது ஸோ ஆறு பிளேயர் ரீட்டைன் பண்ணுவாங்க ஸோ ஆர்டிஎம் கார்டு இல்லைங்கிற மாதிரியும் நிறைய அப்டேட் சோர்ஸஸ்லேருந்து நமக்கு கிடச்சிட்டு தான் இருந்தது பட் அஃபிஷியலான நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த சோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் சார் நடந்துருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அஃபீஷியலாக வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டு யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு ரோலும் கொஞ்சம் குரூஷியலாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன் ஸோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ் அ ஃபேனாக வந்துட்டு என்ன மாதிரியான ரோல்ஸை வந்துட்டு அந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணியை தொடர்ந்து ஸோ வந்து ஹண்ட்ரட் டோர்னமெண்ட்டில் களமிறங்கும் லக்னோ சுப்பஜயன் சாம்பியன்ஸ் ஸோ எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் மேன்செஸ்டர் டீம் அப்படின்னு வந்துட்டு ஹண்ட்ரட் டோர்னமெண்டில் ஒரு டீம் இருக்குது ஸோ அந்த டீமோட ஸ்டாக்ஸை வாங்கி ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேன்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் டோர்னமெண்ட்டில் கிளம்புறங்க போகிறதா இப்போது அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மும்பை ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் வாங்கி ஸோ நீங்கள் வந்துட்டு மேன்செஸ்டர் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் லக்னோ இப்போ முந்திட்டாங்க ஸோ லண்டன் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டீமை வந்து எம்ஐ ஸ்பிரிட்ஸாகவும் மேன்செஸ்டர் டீமை வந்து பார்த்திங்கன்னா மேன்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸாகவும் இப்போது எம்ஐ அண்ட் எல்எஸ்ஜி இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் ஹண்ட்ரட் டோர்னமெண்ட் ஸோ கண்டிப்பாக ஐபிஎல் மாதிரி இனிமேல் வந்து நிறைய ரூல் இருக்க போகுது வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்